ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. நாம நம்ம அகாடமியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா டாபிக் வைஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 3 தான் ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம், லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு 8 கமிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மிக முக்கியமான கமிட்டி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் ஓகேங்களா. டிராஃப்டிங் கமிட்டி தான் உங்களுக்கு கொஷின் ஏரியாவும் இந்த டிராஃப்டிங் கமிட்டிலேருந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. மேக்ஸிமம் 1 or 2 கொஷின்ஸ் வந்து அந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேருந்து வருது, ஒரு 2 கொஷின் வருது அப்படின்னா நீங்கள் டிராஃப்டிங் கமிட்டிலேருந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி, இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 7 பேர் இருந்தாங்க ஓகே. இதை ஃபர்ஸ்ட் எப்போ கன்சிடர் பண்ணாங்க, எப்போ சார் இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து அமைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 29 August 1947. இது பாருங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே அமைச்சாலும் ஓகேங்களா, 1946 அமைச்சாலும், பட் டிராஃப்டிங் கமிட்டி அப்போ தான் அமைச்சிருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்புறம். 15 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, 28 தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 August 28 தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, இதில் மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சேர்மன். இந்த குழுவுக்கு இவர் தான் தலைவராக இருக்காரு ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மெம்பர்ஸ் ஓகேங்களா, இதில் இருந்தால் மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா. ஏற்கனவே குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின் வந்திருக்கு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சுக்கோங்க, இதில் மொத்தம் 3 IAS இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஐயங்கார், ஐயர், கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா. ஓகே, யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சேர்மன் ஒருத்தர் வச்சு, அடுத்து ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலசாமி ஐயங்கார். இவரை பற்றிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 370 ஓகேங்களா. Article 370 வந்து இவர் தான் ரைட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா Article 370 காஷ்மீருக்கு வந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து தனியான ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கறத அம்பேத்கர் விரும்பலை ஓகேங்களா. பட் நேரு வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் வச்சு தான் இந்த Article 370 வந்து எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் ஓகேங்களா, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டி கிருஷ்ணமாச்சாரி ஓகேங்களா, டி டி கிருஷ்ணமாச்சாரி. இது மாதிரி 3 IAS இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஓகேங்களா, சையது முகமது சாதுல்லா சரிங்களா, ஒரு முஸ்லீமும் இந்த கமிட்டியில் இடம் பெற்றிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது டாக்டர் KM முனிஷி சரிங்களா, டாக்டர் KM முனிஷி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாதவ் ராவ் ஓகேங்களா, மாதவ் ராவ் ஓகே. இதில் பார்த்தீங்க இந்த கமிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னால் 7 பேரில் ஒரு 2 பேர் வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது இந்த கமிட்டியை வந்து ஆரம்பிக்கும் போது அவங்க இல்லை. யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரேவ் வந்து டி டி கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் சரிங்களா, பிஎல் ஹிட்லருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பிஎல் ஹிட்லர் தான் இந்த கமிட்டியோட மெம்பராக இருப்பார். கொஞ்ச நாள் போனதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு உடம்பு எல்லாம் போயிடும் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவராவ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். நல்லா வச்சுக்கோங்க, இங்கேயும் இங்கேயும் எம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது மாதிரியான கொஷின்ஸ் வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியும் அப்படிதான், கிருஷ்ணமாச்சாரி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி கைத்தான், டிபி கைத்தான் அப்படிங்கிறவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் ஓகேங்களா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கே ஓகேங்களா, டிடி கிருஷ்ணமாச்சாரி ஓகேங்களா, டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிபி கைத்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என் மாதவராவ், பிஎல் விட்டர் ஓகேங்களா. ஓகே, இந்த கமிட்டி வந்து எவ்வளோ நேரம் சார் வேலை செஞ்சாங்க, கான்ஸ்டியூஷன் இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மொத்த கமிட்டிஸ் இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு அப்படின்னா அதுக்கு இவங்க தான் இது பண்ணுவாங்க. ஒரு 60 நாடுகளுடைய கண்ட்ரீஸுடைய கான்ஸ்டியூஷனை ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனை வந்து ஆராய்ச்சி இதை ஆட் பண்ணலாம், இது வேணும் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான். அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 days இவங்க முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனை வந்து முடிச்சிட்டாங்க ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனில் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணி இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அண்ட் இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 1948. இப்போவே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்டை வந்து சொல்லிடுவாங்க ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் ஓகேங்களா, 8 மந்த் தள்ளி October 1948 வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விவாதம் ஓகேங்களா, October 1948
இப்போ மக்கள் பார்வைக்காக அது விட்டுருப்பாங்க ஓகேங்களா. இந்த பிப்ரவரியில வந்து ஒரு 8 மாசம் டைம் கொடுப்பாங்க, 8 மந்த்ஸ். இந்த 8 மாசத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன்ல இது இருக்கணுமா, ஆர் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணுமா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கேட்கறதுக்காக இது விட்டுருந்தாங்க ஓகேங்களா. அப்படி சொன்ன சஜஷன்ஸ் எவ்வளோ, எவ்வளோ அமெண்ட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7653 7653 அமெண்ட்மெண்ட் வந்து சஜஸ்டட் ஓகேங்களா. ஓகே, இதுல இருந்து எவ்வளவு வந்து எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளவு வந்து ஓகே இது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2473 சரிங்களா சேஞ்ச். எவ்வளவு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, 7653 எவ்வளவு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, 2473 ஓகேங்களா. ஓகே, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில அடுத்து என்ன, டிராஃப்டிங் கமிட்டி ஓகேங்களா. டிராஃப்டிங் கமிட்டி பத்தி பார்த்தோம் ஓகேங்களா. ஓகே, இதுலேயும் முக்கியமானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா. இவருக்கு சில சிறப்பு பெயர்கள் உண்டு சரிங்களா, நமக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பின் தந்தை ஓகேங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் மனு. அது என்ன சார் மாடர்ன் மனு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் இருக்கு ஓகேங்களா. இந்த ஜாதி வாரியா பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத காலத்துல மனு அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் அந்த சாஸ்திரத்துல எழுதியிருப்பாரு ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ்ட் அதெல்லாம் எவால்வ் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ அதை மாத்தி எழுதினவர் ஓகேங்களா, அதை மாத்தி எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எழுதினவர். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரிங்களா ஓகேங்களா. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சில பேர்கள் உண்டு ஓகேங்களா. இப்போ நீங்க டிராஃப்டிங் கமிட்டி பத்தி பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, August 28, 1947 ஃபார்ம் பண்ணாங்க ஓகேங்களா. ஓகே ஓகே, இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பாத்துக்கோங்க. அண்ட் ரீப்ளேஸ் பண்ணாங்க வந்தவங்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. யாரு ரீப்ளேஸ் பண்ணாங்க அண்ட் யாரால ரீப்ளேஸ் பண்ணப்பட்டாங்க ஓகேங்களா, அது பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதனுடைய சேர்மன் யாரு சரிங்களா, அதை பாத்துக்கோங்க. அண்ட் இந்த ஆர்டிகல் 370 தனது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸோட நீங்க எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ கோபாலசுவாமி அய்யங்கார் அதை பத்துக்கோங்க. அண்ட் எவ்வளவு டேஸ் நடந்தாங்க, இந்த டேஸ் வந்து எவ்வளவு டேஸ் வந்து இவங்க இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட கொடுத்தாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஓகேங்களா. 141 டேஸ்ல வந்து ஃபுல் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், February 1948 ஓகேங்களா. அதுக்கடுத்து எப்போ இதுக்கான டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, October 1948 ஆரம்பிக்குது. அண்ட் எவ்வளவு அமெண்ட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7653 7653 அமெண்ட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அமெண்ட்மெண்ட் வந்து செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2473 அமெண்ட்மெண்ட் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ல கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுக்கு முன்னாடி வந்து செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, நாம பார்த்தோம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இருந்த கமிட்டிஸ் பத்தி பார்த்தோம் ஓகேங்களா. இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் முடிச்ச குட்டி இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட மேல சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க சரிங்களா. சில கிரிட்டிசிசம் ஓகேங்களா, சில நல்ல விஷயம் இருந்தால் கண்டிப்பாக கெட்ட விஷயமும் அதை பற்றி சொல்லுவாங்க. அது மாதிரி சொன்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சுதேச மன்னர்களை வந்து நாமினேட் பண்ணாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கல. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, இங்க இருந்த எம்எல்ஏஸ் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஏ சவுண்டிங் பாடி, இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி நமக்கே தெரியும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் சொல்ற மாதிரி தான் இந்த டேட்ல மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு அப்ப நடத்துக்குவாங்க, இதை பண்ணுவாங்க ஓகேங்களா. பிரிட்டிஷ்ட ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இறையாண்மை பெற்ற அமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் கன்சியூமிங், நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. டைம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணாங்க. கம்பேர் பண்ணி கட்டுறாங்க, யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் வந்து 4 மாசத்துல முடிஞ்சிருச்சு, 4 மந்த்ஸ்ல முடிஞ்சிருச்சு. பட் இந்தியனோட கான்ஸ்டியூஷன் வந்து 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்துக்கிச்சு ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டைம் கன்சியூமிங்ல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து நசருதீன் அகமது, இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில ஒரு மெம்பர் தான் இவர். இந்த டிராஃப்ட்
டிராப்டிங் கமிட்டி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிப்டிங் கமிட்டி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ட்ரிப்டிங் கமிட்டி, ட்ரிப்டிங் கமிட்டி, இந்த நம்மளுக்கு இங்க சொல்றாங்க டைம் கன்சியூமிங், இந்த டைம் கன்சியூமிங் காரணமே வந்து டிராப்டிங் கமிட்டி தான், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நசருதீன் அகமது. ஓகேங்களா, யார் டிராப்டிங் கமிட்டிய, ட்ரிப்டிங் கமிட்டி கேட்கலாம். யார் இந்த டிராப்டிங் கமிட்டியை வந்து ட்ரிப்டிங் கமிட்டின்னு கிரிட்டிசைஸ் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரலாம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினேட்டட் பை காங்கிரஸ். நமக்கு தெரியும் 208 மெம்பர்ஸ், ஓகேங்களா, எவ்வளோ இதில் 299, ஓகேங்களா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 299 மெம்பர் தான் ஆனாங்க அப்படிங்க. 90 மெம்பர்ஸ் எங்கே போனாங்க, பாகிஸ்தான் போயிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் காங்கிரஸ் தான் இருந்தாங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து இதில் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் இருக்காங்க, ஓகேங்களா. இங்கே பல கட்சிகள் இருந்தாலும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க தான் அதை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில கிரிட்டிசைஸ் வைக்கிறாங்க. இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்வின் ஆஸ்டின், சரிங்களா, கார்வின் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து இதை சொல்கிறாரு, ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து டாமினேட்டட் பை காங்கிரஸ் தான், ஒரு கட்சியினருடைய அமைப்பாகவே இருக்கு, ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன், ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னவா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாயரா தான் இருந்தாங்க அண்ட் பொலிட்டீஷியன் அரசியல்வாதிகளா இருந்தாங்க. பட் ஒரு விவசாயத்துல இருந்தோ ஆர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ, ஓகேங்களா, ஒரு டாக்டரோ, இது மாதிரியான ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க கம்மியா தான் இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா லாயர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன் மட்டுமே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினேட்டட் பை இந்துஸ், சரிங்களா. இந்துஸ்னால மட்டுமே இந்த கமிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து அதிகமாக இந்துஸ் தான் இருந்தாங்க. இது வந்து எல்லா மதத்தினருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தாலும் பட் இந்துஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசத்தை வைக்கிறாங்க. இதை யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் இன்ஸ்டன்ட் சர்ச்சில் இருக்காங்களே அவரே சொல்றாரு. அதுக்கடுத்து யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன், ஓகேங்களா. இது நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினேட்டட் பை ஹிந்துஸ், ஏ பாடி ஆஃப் ஹிந்து. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பாடி ஆஃப் ஹிந்து, ஹிந்துக்குள்ளின் ஒரு அமைப்பாகவே இது இருக்கு, ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, நல்லா பாருங்க, கிரிட்டிசிசம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் ஒன்ல கேட்டிருந்த கொஸ்டின், ஓகேங்களா, குரூப் ஒன் மெயின்ஸ்ல வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, நாட்டிய ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிய சாவரின் பாடி, இறையாண்மை பெற்ற அமைப்பு இல்லை, டைம் கன்சியூமிங், ஓகேங்களா, நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை இண்டிகேட், இது காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசருதீன் அகமது அப்படின்னு சொல்றவரு, ஓகேங்களா, என்ன சொல்றாரு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய ஒரு மெம்பரான நசருதீன் அகமது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் டிராப்டிங் கமிட்டி தான். ஸோ அவங்கள வந்து நாங்கள் டிராப்டிங் கமிட்டின்னு சொல்றத விட ட்ரிப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்றதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாமினேட்டட் பை காங்கிரஸ், ஓகேங்களா, காங்கிரஸ் ஆனர் மட்டுமே அதிகமான காங்கிரஸ் மெம்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து லாயர் அண்ட் பொலிட்டீஷியன் டாமினன்ட், ஓகேங்களா, லாயரும் பொலிட்டீஷியன் தான் அதிகமா இருக்காங்க. பட் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ டாக்டர் ஆர் அக்ரிகல்ச்சர் சேர்ந்தவரோ இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாமினேட்டட் பை ஹிந்துஸ், இன்ஸ்டன்ட் சர்ச்சிலும் வின்சென்ட் சைமன் அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாமினேட்டட் பை ஹிந்துஸ், இந்த அமைப்பு வந்து இந்துஸ் தான் அதிகமா இருந்தாங்க, ஓகேங்களா. அதில் முஸ்லீம்ஸும் அண்ட் மொத்த மதத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப கம்மியா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலேயும் வின்சென்ட் சைமன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி ஆஃப் ஹிந்துஸ், இந்துக்களின் ஒரு அமைப்பு அப்படின்னு மட்டுமே இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை பத்தி சொல்றாரு, ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டாக்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன செய்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் டிராப்டிங் கமிட்டி வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் டிராப்ட் எப்ப வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 1948 வைக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு மக்களுடைய மக்கள் என்ன சொல்றாங்க, ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம முன்னே சொன்னாங்க 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டிராஃப்ட் வந்து ஒரு மூணு ரீடிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரீடிங்
மூன்று ரீடிங்கா நடக்குது. ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 4, 1948 நவம்பர் 4 1948 ஃபர்ஸ்ட் ரீடிங் நடக்குது. அடுத்து அதனுடைய ரெண்டாவது ரீடிங் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 15, 1948 இதனுடைய தேர்ட் ரீடிங் அண்ட் ஃபைனல் ரீடிங் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 14, 1949 ஒரு வருஷம் கேப் கழிச்சுதான் அடுத்த ரீடிங் நடக்குது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து இதுதான் நம்மளுடைய ஃபைனல் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்டட் கான்ஸ்டியூஷன், ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஓகே, அதுல எத்தனை மெம்பர் சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான குவெஸ்சன் தான். எத்தனை மெம்பர் வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்றாங்க. ஓகேங்களா, டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ 294 மெம்பர்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில இருந்து நவம்பர் 26 அன்னைக்கு கான்ஸ்டியூஷனல் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 294 வந்து சைன் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த டே வந்து நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா, அப்போ அவங்க சொன்ன கான்ஸ்டியூஷன்ல அப்போ 1949 அக்செப்ட் பண்ற கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாமல், ஒரு முகப்புரை இருந்துச்சு, இப்பவும் அது அப்படியே இருக்கு, ஒரு முகப்புரை. சரிங்களா, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 parts இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, இப்போ வந்து 25 பகுதிகளா இருக்கு. இப்போ வந்து எவ்வளவு இருக்கு, 25 பகுதிகளா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ 8 ஷெட்யூல் இருந்துச்சு. ஓகேங்களா, 8 ஷெட்யூல் இருந்துச்சு, அட்டவணைகள் 8 இருந்துச்சு. பட் இப்ப 12 அட்டவணைகள் இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஆர்டிக்கல் வந்து 395 ஆர்டிக்கல் இருந்துச்சு, இப்போ 465 ஆர்டிக்கல் இப்போ இருக்கு. ஓகேங்களா, 465 ஆர்டிக்கல் வந்து இப்போ இருக்கு. ஓகேங்களா, ஓகே, இதுதான் என்டாக்மெண்ட். ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனோட என்டாக்மெண்ட் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங், ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து எப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு டிராஃப்டிங் கமிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, டிராஃப்டிங் கமிட்டி எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1948 கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் டிராஃப்ட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் 3 ரீடிங்காக நடக்குது. ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 4, 1948. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15, 1948. அதுக்கடுத்து தேர்ட் அண்ட் ஃபைனல் ரீடிங் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14, 1949 நடக்குது. ஓகேங்களா, அண்ட் அந்த இயரே நவம்பர் 26, 1949 வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகேவா, இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. எத்தனை மெம்பர்ஸ் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்றாங்க. ஓகேங்களா, டோட்டல் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 299 மெம்பர்ஸ்ல 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த டே வந்து நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகே, அப்போ அக்செப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாமல் இருந்துச்சு, 22 parts. ஓகேங்களா, 8 ஷெட்யூல், 395 ஆர்டிகல் இருந்துச்சு. அதே இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாமல் இருக்கு, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து 25 parts, 3 parts வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் ஷெட்யூல் 12 ஷெட்யூல் இருக்கு, 8 ஷெட்யூல் வந்து 12 ஷெட்யூல் வந்து ஆட் ஆயிருக்கு. அதுக்கு 395 ஆர்டிகல் வந்து 465 ஆர்டிகலாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்போர்ஸ்மெண்ட். ஓகேவா, இப்போ நவம்பர் 26, 1949 வந்து அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா, அப்பல இருந்து எந்தெந்த ஆர்டிகல் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிகளும் நடைமுறைக்கு வரல. ஓகேங்களா, எல்லா ஆர்டிகளும் நடைமுறைக்கு வருது. ஓகே, இந்த அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டிகல் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல், எலெக்ஷன் ரிலேட்டடான ஆர்டிகல், அதுக்கடுத்து ப்ரொவின்ஷனல் பார்லிமெண்ட், டெம்பரவரி டிரான்சிஷன் அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைட்டில்ஸ், இது மாதிரி ஒரு 5 parts இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டும் வருது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், சார் நம்மளுக்கு வந்து 49 தான் அக்செப்ட் பண்ணுறாங்க.
ஓகேங்களா, 49ல தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி எதை வச்சு நம்மள நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வச்சுதான் நம்மள வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ற வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க ஓகேங்களா. இதை பேஸா வச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா. என்ஃபோர்ஸ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் எல்லாமே, இங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆர்டிகல் எல்லாமே 26 நவம்பர்ல வந்தது ஓகேங்களா. இது ஏற்கனவே பிலிம்ஸ்ல கேட்ட ஒரு குவெஸ்டின், குரூப் ஒன் பிலிம்ஸ்ல கேட்ட குவெஸ்டின், சிட்டிசன்ஷிப் வந்து எந்த டேட்ல என்டாக்மெண்ட் ஆச்சு, எந்த டேட்ல இருந்து சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டிகல் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஆர்டிகல் 529 ஓகேங்களா. அது வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டட் ஆனது, அடுத்து எலெக்ஷன் ரிலேட்டட் ஆனது ஆர்டிகல் 60, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட் ஆர்டிகல் 324, அதுக்கடுத்து டெம்பரரி டிரான்சிஷனல் ப்ரொவிஷன் ஓகேங்களா. இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல், இதுலயும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்லயும் நிறைய ஆர்டிகல் இருக்கு, பட் இந்த சில ஆர்டிகல் மட்டும்தான் நடைமுறைக்கு வந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கடுத்து அந்த என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366, 367, 379, 380, 388, 391 and 392 ஓகேங்களா. இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில்ஸ், ஷார்ட் டைட்டில்ங்கிறது எந்த ஆர்டிகல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 393. இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நமக்கு எப்போ கொண்டு வந்திருக்காங்க, நவம்பர் 26, 1949 அந்த டேட்ல இருந்து இது இருக்கு ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 1, 2, 3 அதெல்லாம் எப்போ வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே, நம்மளுடைய ரிபப்ளிக் டே வந்து இது கேம் டு ஃபோர்ஸ் ஓகேங்களா. மொத்த கான்ஸ்டியூஷனும் எப்போது வந்து வந்துச்சு, ஜனவரி 26, 1950 ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சிட்டிசன்ஷிப் வந்து எந்த டேட்ல இருந்து இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இது எழுதக்கூடாது ஓகேங்களா, பட் இந்த டேட் தான் முக்கியம் சரிங்களா. இந்த டேட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பற்றிய சில ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிளா அவங்களுடைய சீலில் யானை ஓகேங்களா, எலிஃபெண்ட்டை வச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா. எலிஃபெண்ட் வச்ச ஒரு சிம்பிளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகரா யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா BN Rao ஓகேங்களா. BN Rao இருந்தார், என்னதான் சட்ட ஆலோசகர் ஓகேங்களா, லீகல் அட்வைசர். இதனுடைய செக்ரட்டரி, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியோட செக்ரட்டரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HVR Iyengar ஓகேங்களா. HVR Iyengar வந்து இருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN Mukherjee இதனுடைய சீஃப் பிராக்மேன் ஓகேங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை வரைவாளராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா SN Mukherjee இருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை வந்து எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுனது பிரேம் விகாரி நரை ரஜினா அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாரு. எந்த ஸ்டைலில் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஸ்டைலில் ஹேண்ட் ரிட்டன் கையிலேயே வந்து இட்டாலிக்ல எழுதியிருப்பாரு ஓகேங்களா. இவர் பண்ண இந்த இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து டெக்கரேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் மோகன் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி வெர்ஷன் யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாரு ஓகே. இதை வந்து டெக்கரேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்த்லால் போஸ் ஓகேங்களா. நந்த்லால் போஸ் அண்ட் ராம் மோகன் சின்ஹா இவங்க ரெண்டு பேரும் வந்து டெக்கரேட்டர் அண்ட் இதை வந்து ரெண்டு எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் விகாரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண வைத்யா ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த எழுதுனது ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் வந்து ஹேண்ட் ரிட்டனா எழுதுனது ஓகேங்களா. என்ன ஸ்டைல் எழுதியிருக்காரு அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து என்ன ஸ்டைல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஸ்டைல வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா. இதுதான் ஓகேங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னும் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள், சோர்சஸ், அதனுடைய ஃபியூச்சர்ஸ் ஓகேங்களா, இது மாதிரியான வீடியோஸ் கிளாஸஸ் வந்து பார்ப்போம் ஓகே கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.